அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் இலக்கிய Adda247 தமிழ் சேனல்லேருந்து. எஸ், ஸோ கைஸ், TNUSRB SI-ஓடைய ஆன்லைன் அப்ளிகேஷனோட முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அப்படி என்னமா முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ்? ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷனோட விண்டோ ஓப்பன் ஆச்சு. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? எஸ் கண்ணா. ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு பேஜ் காட்டுறேன். ஸோ நீங்கள் Adda247-ஓடைய வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தாலுமே அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்குது, சரியா? உங்களுக்காகவே ஒரு ஆர்டிக்கல் ரெடி பண்ணியிருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா, எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன், சரியா? ரொம்ப முக்கியங்க. ஸோ நம்மளுக்கான காலி இடங்களோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 750. எப்போ மேம் அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, June 1st ஓப்பன் ஆச்சு. நான் இதை டெலிகிராம் குரூப்பில் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இதை நீங்கள் பார்க்காதவங்க தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. எதுக்காக இதை பார்க்கணுன்னா, ஒரு போட்டித் தேர்வுக்கு நம்ம படிக்கிறோம், அதுக்கு அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆச்சா என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. 1st ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நம்மளுக்கு 30th வரைக்கும் தான் லாஸ்ட் டேட் இருக்குது, சரிங்களா? எஸ். ஸோ சேலரி இன்ஃபர்மேஷன், ஸோ இதை ஒரு வீடியோவில் அழகாக நம்ம அருண் சார் போட்டிருப்பார். சேலரி இன்ஃபர்மேஷன் ரொம்ப அழகாக இருக்கும், நீங்கள் வேணால் அந்த ஷார்ட்ஸ் தான் அதை பாருங்கள், ஓகேங்களா? ஸோ அதாவது ஒரு வருஷத்துக்கு அப்புறமா நம்மளுக்கு எவ்வளோ இன்க்ரிமெண்ட் இருக்கும், டிஏ அதெல்லாம் சேர்த்து நம்மளுக்கு எவ்வளோ, ட்ராவல் அலவன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்மளுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பார். ஆன்லைனில் தான் கண்ணை அப்ளை பண்ணணும், சரிங்களா? எஸ். ஸோ எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, அஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போகணும். ஸோ இதுதான் அந்த அஃபீஷியல் வெப்சைட், சரிங்களா? இதை நீங்கள் அப்படியே ஜஸ்ட்டு காப்பி பண்ணி ஒரு நியூ டேப்பில் பேஸ்ட் பண்ணி கூட நீங்கள் போகலாம், ஓகேவா? அதுக்கப்புறமா க்ரியேட் நியூ யூசர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி என்னென்னலாம் கேட்டிருக்காங்களோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் அதை நம்ம கரெக்டாக உள்ளே போடணும். வித்தவுட் என்ன சொல்கிறது, பிளண்டர் மிஸ்டேக்லாம் இல்லாமல், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நீங்கள் பண்ணணும், ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல், நம்மளுடைய மார்க் ஷீட்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கேன் பண்ண சொல்லி சொல்லியிருப்பாங்க, அதை ஸ்கேன் செஞ்சு அந்த ஜெராக்ஸ் இதை நீங்கள் அப்லோட் பண்ணணும், ஓகேங்களா? அதுக்கப்புறமா நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா இதெல்லாம் பார்த்துட்டு சப்மிட் கொடுத்துடணும், ஓகேவா? அதுக்கப்புறம் பேமெண்ட். ஸோ நம்ம எவ்வளோ அமௌண்ட் எக்ஸாமினேஷன் ஃபீஸ்க்கு நம்ம பண்ணுவோன்ட்டு இருக்கோம் இல்லையா, அந்த கட்டணத்தை பார்த்து நீங்கள் செலுத்திக்கணும். ஸோ ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்க 500 ரூபாய், காவல்துறை சார்ந்த விண்ணப்பத்தாரர்கள், ஸோ டிபார்ட்மெண்ட்டில் இதில் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து 1000 ரூபீஸ் பே பண்ணணும். ஸோ லாஸ்ட் டேட் கண்ணா June 30 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேவா? ரைட். ஸோ ஏஜ் லிமிட் இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. மிக முக்கியமாக நம்ம சிலபஸ் வைஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்குது, அதுக்கப்புறமா ஜிஎஸ் இருக்குது, தென் மேக்ஸ் ஆப்டிடியூட் இருக்குது. தமிழ் எலிஜிபிலிட்டியோட சிலபஸ் ரொம்ப ஈஸி தான். இலக்கணம், அதுக்கப்புறம் இலக்கியமில் ரொம்ப மேலோட்டமாக படிச்சிங்கனாலே நமக்கு போதுமானது, ஓகேவா? இன்றைக்கி ஃப்ரீ டிஸ்கஷன் வந்து இருக்குது நம்ம Adda247-ல, இன்னையிலேருந்து June 5 வரைக்கும். ஸோ இன்றைக்கி தமிழ் எலிஜிபிலிட்டியில் ப்ரீவியஸ் கொஷின்ஸை தான் டிஸ்கஸ் பண்ணோம், ரொம்ப மேலோட்டமான கொஷின்ஸ் தான் இருந்திருக்கு, சரியா? ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ரைட். ஸோ ஜிஎஸ்ஓடைய சிலபஸ் அப்படிங்கிறது ஆஸ் யூஷுவல் நீங்கள் Group 4 படிக்கிறீங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இருக்கும். அடுத்து நம்மளோட இது மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டிடியூடு இருக்கும் இல்லையா, அது. ஸோ இவ்வளோதாங்க நம்மளோட சிலபஸ் அப்படிங்கிறது, சரியா? ஸோ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஜெண்டர் ஸ்டடீஸ்லேருந்து 40, அதுக்கப்புறம் மேக்ஸ் இதிலேருந்து 30, மொத்தமாக 70 கொஷின்ஸ் நமக்கு இருக்குது, ஓகேவா? அதுக்கப்புறம் எஸ், முதன்மை எழுத்து தேர்வு வந்து 85 மதிப்பெண்களுக்கு கண்ணா, ஒன்றொன்றுக்கும் 0.5 மார்க்குன்னு சொல்லிட்டு 170 கொஷின்ஸ் நமக்கு இருக்குது 3 மணி நேரத்துக்கு, ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் குவாலிஃபைட் ஆகணும்னா 30 மதிப்பெண்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து 15 மார்க்ஸு, மேக்ஸ் அந்த தகவல் தொடர்பு என்ன, எண்ணியல் திறன், தர்க்க பகுப்பாய்வு, தகவல் கையாளும் திறன். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்டல் கோட்டா, சரியா? ஏன்னா அது சம்மந்தப்பட்டது இருக்குது, அவங்களுக்கு 70. ஸோ மொத்தம் 85 கொஷின்ஸ், ஓகேவா? ரைட். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் எக்ஸாம்லாம் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு இருக்கும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்டர்வியூ லெவல்லாம் இருக்கும். ஸோ அவ்வளோதான், பெருசாக ஒன்றும்லாம் கிடையாது. இங்கே படிக்க வேண்டிய விஷயம் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ எஸ், தமிழ் எலிஜிபிலிட்டியில் நீங்கள் எலிஜிபிள் ஆகலை அப்படின்னா அடுத்த இதை அவங்க எவால்வேட்டே பண்ண மாட்டாங்க, சரியா? ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. 1st தேதியிலேருந்து 30th தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 2 நாள் போயிடுச்சு. ஸோ அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.